வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். கமல்ஹாசன் அவர்களுடைய அடுத்தடுத்த லைனப்பை பற்றி பல்வேறு பேச்சுகள் வந்துக்கிட்டே இருக்குது. வேட்டையாடு விளையாடு டூ அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. ஆனால் கன்ஃபார்மான ப்ராஜெக்ட்ஸ்னு பார்த்தோன்னா இந்தியன் டூக்கு அடுத்து மகேஷ் நாராயணன் படம். இப்போ அந்த வரிசையில் பா ரஞ்சித் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் ஆனந்தவிடனில். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதை தவிர பல்வேறு பர்சனாலிட்டிஸ் உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி பேசியிருக்காங்க, அதையும் சேர்த்து பார்ப்போம். முதல்ல வந்து ஆனந்த விகடனில் பா ரஞ்சித் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ சியான் விக்ரம் வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. எப்படியும் அந்த படம் எடுக்க ஒரு வருஷம் ஆகிடும்னு நினைக்கிறேன். அது வந்து அதாவது ஃபேண்டசி ப்ளஸ் அந்த கேஜிஎஃப்பில் வந்து அந்த தொழிலாளர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேக் ட்ராப் வச்சு ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது எப்படியும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடும் அந்த படம் அவர் சொல்கிறத பார்த்தா. ஸோ அந்த படம் முடித்ததுக்கு அடுத்தாப்பில் கமல் சாரை வச்சு தான் நான் படம் பண்ண போகிறேன். ராஜ்கமலில் அக்ரிமெண்ட்டு போடுறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஆல்மோஸ்ட் அவர் கமல் சார் படத்தை ஆரம்பிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாரு. கமல் சார் படத்துக்கான வேலைகள் தனியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் யூனிட்லேயே தனியாக இதுக்குன்னு சில அசிஸ்டன்ட்ஸை வச்சு அந்த கமல் சார் படத்துக்கான வேலைகள் ஆரம்பமாயிடுச்சு. அதாவது இப்போ க்ரீன் சிக்னல் கொடுத்தாச்சுங்கிறாரு. அப்போ இந்தியன் டூக்கு அடுத்து மகேஷ் நாராயணனுக்கு அடுத்து பா ரஞ்சித் படமாக இருக்கும் அந்த லைனப்பை பார்க்குறப்ப. ஸோ கமல் சார் வந்து ஓகே சொல்லிட்டாரு, அக்ரிமெண்ட் போடுறது மட்டும்தான் பாக்கி, அந்த அக்ரிமெண்ட்டு கூட ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறாரு அந்த பேட்டியில். ஸோ அந்தளவு கன்ஃபார்மாக சொல்கிறாரு. இப்போ என்னன்னா, கமல் ரசிகர்கள்லையே ரெண்டு விதமாக பேசுகிறாங்க. ஒன்று, ஐயோ பா ரஞ்சித்தா வேண்டாம்ப்பா நமக்கு அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. இன்னொரு குரூப்பு பா ரஞ்சித்னா சூப்பர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேண்டான்னு சொல்கிறவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, பா ரஞ்சித் வந்து அட்டகத்தி முத படம் எடுத்தார், மெட்ராஸ் எடுத்தார், அதுக்கப்புறம் காலா கபாலின்னு ரெண்டு படம் எடுத்தார். ஸோ அந்த காலா கபாலி அந்த ரெண்டு படம் மூலமாக ரஜினிகாந்தை காலி பண்ணிட்டார். அது இல்லாமையும் அதுக்கு முன்னாடி ரஜினி தோல்வி படங்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் கடந்த 10 வருடங்களாக. பட் ரஜினின்னா ஒரு ஸ்டார் இமேஜ் இருந்தது, அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது, அது எல்லாத்தையும் இவர் காலி பண்ணிட்டார் இந்த ரெண்டு படத்தில். அந்த படங்களில் நடிக்காமல் இருந்திருந்தால் கூட ரஜினி கொஞ்சமாவது தப்பிச்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்குது. அதை சில கமல் ரசிகர்களும் பயப்படுறாங்க, ஐயோ இவர் ஏதாவது படம் எடுத்து டோட்டலாக காலி பண்ணிடுவாரோ அப்படின்னு. பட் நம்ம எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, பா ரஞ்சித் படம் வந்து நல்லா நடிக்கக்கூடியவங்க, சீரியஸான படம் பண்ணக்கூடியவங்களுக்கு ஆப்டாக இருக்கும். கமல் சார் மாதிரியான, விக்ரம் மாதிரியான அந்த மாதிரி நடிகர்களுக்கு ஆப்டாக இருக்கும். ஏன், நம்ம ஆர்யா கூட அதை பிரமாதமாக பண்ணியிருந்தார் சார்பட்டா பரம்பரையில். காலா கபாலிக்கு அப்புறம் சார்பட்டா பரம்பரை எடுத்தார். இந்த ப்ராஜெக்ட் நடக்காமல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொன்ன கமல் ரசிகர்களும் உண்டு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு எல்லா சான்ஸும் இருக்குது. ஏன்னா அக்ரிமெண்ட்டு போடுற லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா நிச்சயம் இந்த ப்ராஜெக்ட் நடந்துடும். ஸோ நீ உங்களோட வியூ என்ன, இந்த படம் வர்றது நல்லதா இல்லை வந்து இது நமக்கு எகெயின்ஸ்டாக போகுமா அப்படிங்கிற ஒரு வியூவை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது கமல் சார் எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணுவார், அவருக்கு தெரியாதா அப்படின்னு எல்லா நேரங்கள்லையும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ இது வந்து நம்ம வந்து கமலோட வெல்விஷர் அப்படிங்கிற ஆங்கிளில் தானே நம்ம இதை பார்க்குறோம். அதனால் நம்ம கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். திறமையானவன் என் மகன் ஜெமினி கணேசன். களத்தூர் கண்ணம்மா உருவாகி கொண்டிருந்த நேரம், எனது மகன் கதாபாத்திரத்தில் நடிக்க 4 அல்லது 5 வயதில் ஒரு சிறுவனை தேடிக்கொண்டிருந்தோம். ஒரு நாள் நடிகை சாவித்ரி கலந்து கொண்ட பாடல் காட்சி ஒன்று மாந்தோப்பில் படமாகி கொண்டிருந்தது. அப்போது சந்திரஹாசனின் சகோதரர் சூட்டிகையான ஒரு சிறுவனை கையில் பிடித்திருந்தார். ஷாட்டின் நடுவே நான் அந்த சிறுவனை பார்த்தேன். அடேங்க அப்பா, அந்த சிறுவனிடம் என்ன துருதுருப்பு, எத்தனை சுறுசுறுப்பு. அவனை அருகில் அழைத்து விசாரித்தேன். மற்றவர்களும் அவனை பற்றி அறிந்து கொண்டு சில கோணங்களில் நடித்து காட்டச் சொன்னார்கள். பிரமாதமாக நடித்து காட்டி அச்சிறுவன் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினான். எனக்கு மட்டுமின்றி சாவித்திரிக்கும் பிடித்து விட்டது. அச்சிறுவன் கமல்ஹாசன் தான். சகலகலா வல்லவன் வி கே ராமசாமி. யாருமே செய்யாத ஒரு பெரிய மரியாதையை கமல் எனக்கு செய்தார்.
சின்ன பிள்ளையிலிருந்தே என்னை கமல் கவனித்திருக்கிறார். அதிலிருந்து தொடர்ந்து பல படங்களில் இருவரும் இணைந்து நடித்த போது எங்களிடையே அதிகமான நெருக்கம் ஏற்பட்டது. சகலகலா வல்லவன் பயங்கர ஹிட்டானது. ஏவிஎம் ராஜேஸ்வரி மண்டபத்தில் ஆரம்பி தலைமையில் 100வது நாள் பரிசு விழா நடைபெற்றது. அப்போது திடீரென்று அந்த சம்பவம் நிகழ்ந்தது. கமல் என் காலில் விழுந்து கட்டி பிடித்து எனக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை மாலை மரியாதை என்று திடீரென்று பண்ணிய போது நான் ஆனந்த அதிர்ச்சியுற்றேன். முக்கியமான தமிழ் டெக்னீஷியன் கே பாக்யராஜ் நடிக்க வர்றதுங்கிறத பார்த்தீங்கன்னா ஒன்று காசு பணம் அதில் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு நிறைய பேர் வருவாங்க. இன்னும் சில பேர் அடேங்கப்பா என்ன பேர் என்ன புகழ் அப்படிங்கிற அந்த உச்சாணி கொம்புல அந்த பேரும் புகழும் கிடைக்குமே அப்படிங்கிற அந்த பேராசை அந்த போதை அப்படிங்கிற உணர்வில் வருவானே ஒழிய சினிமாங்கிறது எத்தனை ரசனைக்குரிய சமாச்சாரம், இதில் நம்ம போகணுமே அப்படிங்கிற அந்த பற்று அந்த பாசம் அந்த உணர்வோடு சினிமாவை நினைச்சு வர்றவங்க அப்படின்னு சொன்னோன்னா விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். அந்த ஒரு சில பேரில் ஒருத்தர் தான் நம்ம கமல்ஹாசன். இன்னைக்கு வந்து இந்த பொன்விழா அளவுக்கு அவர் வந்திருக்காருன்னு சொன்னோம்னா நிறைய பேர் அவருடைய திறமைன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தால் கூட என்னை பொறுத்தவரை சினிமாவை வந்து அவர் கலையாக நேசிச்சா இருப்பாருங்க, அது மேலே ஒரு பற்று பாசம் வச்சா இருப்பாருங்க, அதுதான் அடிப்படையான உண்மை அப்படிங்கிறது என்னுடைய ஆத்மார்த்தமான ஃபீலிங். வாழ்த்துக்கள் கமல் சார். உலக நாயகன் கமல்ஹாசன் பற்றி கன்னட உலகின் சூப்பர் ஸ்டார் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் எழுதிய கட்டுரை. சிலிர்ப்பு அப்படிங்கிற தலைப்பில், இங்கிலீஷ் ஆக்டர் கமல் அப்படிங்கிற தலைப்பில் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கமல்ஹாசனின் ரசிகர் நான். கமல் நடித்த படங்களை ஏராளமாக பார்த்திருக்கிறேன். அபூர்வ ராகங்கள், 16 வயதினிலே, மன்மத லீலை, நாயகன், சத்யா, அபூர்வசோரர்கள். அவர் நடிப்பு ரொம்ப புத்திசாலித்தனமானது. சில பேர் அதிர்ஷ்டத்தில் முன்னுக்கு வருவாங்க, வந்த பிற்பாடு அதை தக்க வச்சுக்கோங்க. ஆனால் கமல்ஹாசன் அப்படிப்பட்டவர் இல்லை. ஆரம்ப காலத்திலிருந்து புத்தி பலத்தால் தனக்குன்னு ஒரு வழி அமைச்சுக்கிட்டு ஜெயிச்சிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும்போது மெய் சிலிருக்குது. அபூர்வசோரர்கள் படத்தில் கமல் நடித்த குள்ள கமல் அப்பப்பா வேற யாருக்கும் கிடைக்காது, அது ஜென்ம ஜென்மாந்திர பாக்கியம். அகிலம் பூரா இதை பற்றி பேசுவாங்க. கமல்ஹாசன் நடிப்பில் நாங்களெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. சிவாஜி நடிப்புக்கு உதாரணம் சொல்லுவாங்க, ஆனால் இப்போ கமலைத்தான் சொல்லுவாங்க. கர்நாடகாவில் இப்போவும் கமல் நடித்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. கமலுக்கு தொழில் மேல் இருக்கிற பக்தி அவரை என்றைக்கும் வாழ வைக்கும். சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன் கமலை, இப்போ ஒரு இங்கிலீஷ் ஆக்டரை பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் கமல் உலக அளவில் பிரகாசிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இவ்வாறு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கார்.